தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சட்டென்று நம் நினைவுக்கு வருவோருள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்மன் நாயக்கர் என்றும் அழைக்கப்படும் அவர் இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர். இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தலைமை உரிமையை ஏற்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீர வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஆறுமுகத்தம்மாள் திக்கு விஜய கட்டபொம்மு தம்பதியருக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருக்கு ஊமைதுரை துரசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் இருந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் இங்கிலாந்து அரசு தனது கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கியது. அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது. இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தனர். இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்து வராமல் தடை கற்களாக இருந்ததால் அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவர் எதிரிகளாக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர். ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகள் தந்தனர். அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினர். ஆனால் அப்பகுதியில் வரி வசூலிக்கும் ஆங்கிலேய தளபதியால் கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க இயலவில்லை. 1797 கட்டபொம்மனுடன் போரிட பெரும் படையுடன் வந்தார் ஆலன் என்பவர். கோட்டையை தகர்க்க முடியாமல் தோற்று ஓடினார். அதன் பின்னர் நெல்லை மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்த நினைத்து வேண்டுமென்றே பல இடங்களுக்கு அலைகழித்தார். இறுதியில் செப்டம்பர் 10, 1998 ராமநாதபுரத்தில் சந்தித்தார். அப்போது தந்திரத்தால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முயன்றார். அதை முறியடித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார். செப்டம்பர் 5, 1799 பானர்மன் என்ற ஆங்கிலேய தளபதியால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு கடும் போர் நடைபெற்றது. போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். இருப்பினும் கோட்டை விழுந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். செப்டம்பர் 9, 1799 ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் 16, 1799 ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் என்பவர் ஆணைப்படி கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்ட இடமான கயத்தாரில் இவருக்கு நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு வெகு காலம் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரை அசாதாரண துணிச்சலுடன் போராடியவர் கட்டபொம்மன். நூற்றாண்டுகள் கடந்தும் வீரத்தின் அடையாளமாக இப்பொழுது திகழ்கிறார். இவரது வாழ்க்கை வரலாறு பல்வேறு தமிழ் புராணங்கள், காவியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய கதைகள் என பலவற்றில் இடம்பெற்றுள்ளது. 1959 PR பந்துலு தயாரிப்பில் கட்டபொம்மனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நீங்கா இடத்தை பெற்று தந்தது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.